ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளை நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி காஃபி ஒரு நாளைக்கு இவ்வளோவை தான் குடிக்கணும் அப்படின்றது இருக்குது, இது உங்களுக்கு தெரியுமா? சில பேர் அதுக்கு அடிக்டாகவே இருப்பாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அமிர்தம் இல்லை, நஞ்சு தான். காஃபி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இதை பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி குடிக்கிறதுல அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லப்படுற நன்மைகளும் இருக்குது, அதே சமயத்தில் தீமைகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நன்மைகளை மட்டும் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு இது நல்லதா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நன்மைகள், அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுறது முதலாவதாக வர்றது, நம்ம காஃபி குடிக்கிறது நம்ம வந்து உடல் பயிற்சி செய்யறதுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது. நீங்கள் உடற்பயிற்சி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு பிளாக் காஃபி மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அட்ரினாலின் லெவல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய உடற்பயிற்சி செய்யறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுனால உங்களுடைய வெயிட்டை நீங்கள் அதிகப்படியாக கம்மி பண்ணலாம். எப்படின்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்சுலினை உடம்புக்கு கொடுக்கறனால நம்மளோட பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ நம்ம கிரேவிங்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்வீட்னர்ஸ், நிறையா ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப கிரேவிங் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ காஃபி குடிக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வழி. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காஃபியில் வந்து கெஃபைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. தேவையற்ற கொழுப்பு, அந்த செல்ஸ், ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்லப்படுறத வந்து உடைச்சி பிரேக் பண்ணி நம்ம உடம்போட எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். நாலாவதாக இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்கிறனால ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் மைண்ட். அதாவது 1 to 6 கப்ஸ் ஆஃப் காஃபி வந்து அட்வைசபிள். ஸோ மென்டல் அலர்ட்னஸ் அண்ட் ஃபோக்கஸ் இதுக்கு வந்து காஃபி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாவது நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்கிறதுனால இட் லோவர்ஸ், அதாவது ரிஸ்க் ஆஃப் டெத் ரேட் அதை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஒரு சர்வேல. ஸோ ப்ரீமெச்சூர் டெத் அப்படின்னு சொல்லப்படுற இளம் வயதினர் அந்த ஒரு இறக்கும் அந்த ரிஸ்க்கை வந்து 25% வரைக்கும் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்கிறனால கேன்சரோட ரிஸ்க்கை வந்து அது குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களில் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்ட்டு அதை வந்து ஆண்களோட இதில் 20% வரைக்கும் கம்மி பண்ணும். இதுவே பெண்களுக்கு என்ன நன்மைனா எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுற பெண்களுக்கான அந்த கேன்சரை வந்து காஃபி குடிக்கிறது குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 25% வரை. அதே போல் பேசல் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கின் கேன்சரையும் வந்து இது தடுக்குது. அடுத்தது நம்ம காஃபி குடிக்கிறது வந்து நம்ம உடம்பு பாதுகாக்கும். அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கனால நம்ம உடம்புக்குள்ளே அது வந்து எதிர்ப்பு சக்தியாக அது வந்து பாதுகாக்கும். காஃபி குடிக்கிறது நிறையவே நன்மைகள் இருக்குது. ஸோ நம்ம பிரெயினையும் அது வந்து பாதுகாக்கும். அப்புறம் அந்த மூடை வந்து பிரைட் பண்ணும். நம்ம சேட் மூடில் இருந்தாலும் காஃபி குடித்தா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவோம். அப்புறம் டிப்ரெஷனை வந்து அது கம்மி பண்ணும். ஓகே, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நன்மைகள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லப்படுற தீமைகள். ஸோ காஃபி வந்து காஃபி ஒரு குவாலிட்டியான ஒரு காஃபி பவுடரை வந்து நம்ம வாங்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டோர்லேருந்து. ஏன்னா கலப்படமற்ற ஒரு காஃபி பவுடர் அதுதான் வந்து நம்ம ஹெல்த்தை பாதிக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து என்ன விளைவுகள் கொடுக்கும்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் ஹெட்டேக், இது மாதிரியான பேட் எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கும். அடுத்ததாக உள்ள தீமை என்னென்னா ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் 80 to 100 கப்ஸை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதை வந்து எவ்வளோத்துக்கு வரும்னா 23 லிட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த அளவிலான ஒரு கெஃபைன் வந்து உடம்புக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது, ரொம்பவே ஒரு பேட் எஃபெக்டை உண்டாக்கும். ஸோ எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் அது அட்டஸ்டெச், அது தண்ணியாக இருந்தாலும் சரி, அது 23 லிட்டர்ஸ் அப்படின்றது வந்து உடம்புக்கு சுத்தமாக அது வந்து நல்லதே கிடையாது.
ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வாமிட்டிங் தான் உண்டாக்கும். அடுத்தது இருக்கிற தீமை வந்து நம்ம ஒரு 400 mg, அதாவது அதிக அளவிலான ஒரு கெஃபைன் கன்சம்ஷன், அதாவது காஃபி குடித்தோம்னா நம்ம வந்து உடம்புக்கு இன்சோம்னியா அப்படின்னு சொல்லப்படுற தூக்கமின்மை, அதுக்கப்புறம் சோர்வு, ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாத்தையும் உண்டாகும் கண்டிப்பாக. அடுத்ததாக இருக்கிற தீமை வந்து ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டியது, கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஒரு காஃபி பழக்கம் அடிக்டாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா 1 கப்போடு நிறுத்திக்கணும் ஒரு நாளைக்கு. ஏனென்றால் நேச்சுரலாக வந் இந்த கன்சியூம் பண்ணுறதுனால காஃபி இவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற குழந்தைக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க தவிர்க்கிறது, இதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 கப்போடு அவங்க வந்து அதை நிறுத்திக்கலாம். அடுத்த தீமை வந்து ஒரு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிற ஒரு பர்சன் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த காஃபியை வந்து குடிக்க வேண்டாம், அதாவது ஃபில்டர்ட் காஃபி போல் குடிக்கலாம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு தீமை அது வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் ஒரு 5-7 வயதிற்கு உட்பட்டவங்க அவங்க காஃபி குடிக்கவே கூடாது. எதுக்கு அப்படின்னா ரீசன் இருக்குது. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பெட் வெட்டிங் அப்படின்னா தூக்கத்தில் அவங்க வந்து யூரின் போகிற பழக்கம் வந்து அதிகமாகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி கொடுக்கறது ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு 5-7 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலாக கொடுக்கவே வேண்டாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து காஃபி குடிக்கிறது உங்களுக்கு பேடா குட்டா அப்படின்ட்டு, உங்களுடைய உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணணும். நல்ல குவாலிட்டியான நல்ல காஃபி வந்து நல்ல உடம்புக்கு நல்லது தான். நம்ம பிரெயினை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிது, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேட் எஃபெக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதிலேருந்து நம்ம காஃபி கன்சம்ஷன் குடிக்கிற அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 4 கப்ஸ் குடிக்கலாம், அவ்வளவு தான், அதுதான் வந்து நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.